புதுச்சேரியில் 9924 கோடி ரூபாய் வரியில்லா பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர், கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன் மற்றும் கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறினார். பெட்ரோல் விலை குறைப்பு, ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். மாநிலத்தில் மீன் பற்றாக்குறை இல்லாத நிலையை ஏற்படுத்துவோம் என்றும், மீன் பிடிக்கும் போது கடலில் மீனவர்கள் உயிரிழந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறினார். முன்னதாக பட்ஜெட் கூட்டத்தொடரை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார்.